வணக்கம். இன்றைக்கி வந்து 27/10/2024 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு சேவையாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னை இந்த சுருளிப்பட்டி அன்புராஜா இன்றைக்கி அன்பு அரும்சைன்னு சொல்லி ஒரு அமைப்பு வர வச்சுருக்கேன். இந்த அமைப்பு மூலயமா இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் வந்து பனை விதைகள் எடுத்ததை வந்து இப்போ எல்லா இடத்துலையும் நட்டுக்கிட்டுதே இருக்கோம். இதில் ஒரு சின்ன ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி என்னென்னா, இந்த மாதிரி தெரியுது வந்து பூமியில் வச்சு நட்டோம்னா ஆண்மரமாக பெண்மரமானு சொல்லி நிறைய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இந்த இது வந்து யாருமே வந்து இது வரைக்கும் அதை சரியாக பார்த்ததே கிடையாது. ஆனால் இதை வந்து இன்றைக்கி விதைக்கிறது வந்து நாங்கள் எங்களோட இடத்துலேயே வந்து நான் இன்றைக்கி விதைச்சி பார்க்கலான்னு சொல்லி திட்டமிட்டுருக்கு. இதில் வந்து இந்த தளவு, அதாவது பனை விதை எடுத்ததில் வந்து இந்த நார் பகுதியானது வந்து பூமியில் வைக்கிற மாதிரியும், இந்த கருப்பான பகுதி சூரியனை பார்த்து, மேல் பகுதி சூரியனை பார்த்து இருக்கிற மாதிரியும் ஒரு விதையை நடுவோம். இந்த விதையானது ஒரு 10 வருஷம் 12 வருஷத்தில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பலன் தர்றதுக்காக இருக்கும். அதனால தான் இவங்களை வந்து நான் வச்சுருக்கேன். ஏன்னா நாளைக்கு நம்ம இருப்போமோ இல்லையோ அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் இந்த பனை மரத்தோட பலன் வந்து இந்த பசங்களுக்கு கிடைக்கும். இந்த இது வந்து என்னோடய இடம், சுருளிப்பேட்டில் இருக்கக்கூடிய என்னோடய இடத்துல இன்றைக்கி நான் வைக்கிறது வந்து தாராளமாக இவங்க பார்ப்பானுங்க. இது வந்து ஆண்மரம் பெண்மரம்ங்கிறது வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு தெரியும். இவங்க வந்து அடுத்த நாளைக்கு சொல்லுவானுங்க, இது அந்த அப்பா வந்து அந்த அண்ணன் வந்து இப்படி வச்சாங்க, இதில் வந்து இப்படி பூமியில் மேல் பக்கம் வச்சதுனால ஆண்மரமாக வந்திருக்கு, இல்லை இது பெண்மரமாக வந்திருக்குன்னு சொல்லி தாராளமாக இங்கே சொல்லுவாங்கங்கிறக்காண்டி தான் என்னோடய இடத்துல இன்றைக்கி இந்த பனை விதை நடப்படுகிறது. அன்பு அரம்சை சுருளிப்பட்டி அன்புராஜா இன்றைக்கி பனை விதை. இன்றைக்கி காலையில் கூட ஒரு சேவையாக வந்து முல்லை பெரியாற்று கரையில் வந்து ஒரு 15 பனை விதை நட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி என்னோடய இடத்து பக்கத்துலேயே வந்து ஒரு 10 பனை விதைகள் நடப்பட்டிருக்கு. இந்த விதையானது கண்டிப்பாக முளைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி இந்த பசங்களை வச்சு நட்டலாம் வாங்க. அதாவது இந்த மேல் பகுதி வந்து கருப்பான பகுதி வந்து பூமி ஆகாயத்தை பார்த்து வைக்கலாம். வச்சாச்சு, முடியலாங்களா? அந்த இது எடுத்துகிட்டு வாப்பா, ஒவ்வொரு சேவையாக செஞ்சு கொண்டு வா. ஆமாங்க, ஒவ்வொரு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சேவையில் இந்த பனை விதையானது தமிழகத்தின் மாநில மரம். இந்த மாநில மரத்தை வந்து நம்ம பாதுகாப்போம். அதே மாதிரி அடுத்த வருங்கால சந்ததிகளுக்கு வந்து இந்த பனை மரத்தின் பலனை தருவோம். இந்த தொழில்ங்கிறது வந்து இல்லாமலே இருக்குது. நம்ம தேனி மாவட்டத்தில் பனை மர தொழில் என்பது இல்லாமலே இருக்குது. அந்த தொழிலையும் நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். இது நீர் மேலாண்மையில் முதல் மரம். அதே மாதிரி இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் வந்து மதிப்பு கூட்டு பொருளாக வந்து இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மதிப்பு கூட்டு பொருள் அதிக பனை விதை இருந்துச்சுன்னா, பனை மரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு உணவுப் பொருளாகவே வந்து அடுத்து தேன்முட்டாய்ன்னு சொல்லி நம்ம இயற்கை தேன்லேயும் இந்த ஒரு இனிப்பு வகையில் தான் செஞ்சுட்ருக்கோம். ஆனால் இதோட இனிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டானது ஒரு நம்ம இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்க வந்து அதை டேஸ்ட்டு பார்க்கணும். டேஸ்ட்டு பார்த்தாலே வந்து இந்த பனை மரத்தை நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். இது சல்லிவரி வகையை சேர்ந்தது தான். அதே மாதிரி இது நீர் மேலாண்மையில் முதல் மரம், தமிழகத்தின் மாநில மரம். நன்றி, வணக்கம்.